அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் நான்கு வாழ்வியல் கணிதம் தலைப்பில் உள்ள கணக்குகளை பற்றி பார்க்கலாம் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கணக்குக்கான விடை விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கேள்வி எண் ஒன்பது ஓர் எண்ணானது இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி அஞ்சுலேயும் இதே போல் ஒரு கணக்கத்தை தான் பார்த்தோம் கணக்கில் ஒரு எண்ணின் மதிப்பையும் கொடுக்கல அந்த எண்ணின் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பிறகு அதனுடைய மதிப்பையும் கொடுக்கல இந்த மாதிரி கணக்குகளில் ஒரு எண் அப்படிங்கிறத நம்ம நூறுன்னு எடுத்துக்குவோம் அந்த எண் எக்ஸ்ன்னு எடுத்தும் சால்வ் பண்ணலாம் அதை காட்டிலும் அந்த எண் நூறுன்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணால் மிகவும் எளிமையாக இருக்கும் ஒரு எண்ணானது இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டுன்னு அர்த்தம் அந்த எண்ணையும் இருபத்தைந்து சதவீதத்தையும் கூட்டணும்னு அர்த்தம் அந்த எண் நூறு இருபத்தைந்து சதவீதம் நூற்றுக்கு இருபத்தைந்து சதவீதம் அப்படின்னா இருபத்தஞ்சி தான் இப்போ நூற்றி இருபத்தி ஐந்து கிடைக்கும் இப்போ இருபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பிற்கு பின் நூற்றி இருபத்தைந்துன்னு ஆயிரும் இப்போ மறுபடியும் இருபது சதவீதம் குறைக்கணும் நூற்றி இருபத்தைந்தோட இருபது சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நூற்றி இருபத்தைந்துலேருந்து அந்த இருபது சதவீதத்தை குறைக்கணும் நூற்றி இருபத்தைந்தின் இருபது சதவீதம் இப்போ நூற்றி இருபத்தைந்து பெருக்கள் இருபது பை நூறு நூறில் ஐந்து முறை இருபது இருக்குது நூற்றி இருபத்தைந்தில் எத்தனை ஐந்து இருக்குன்னா இருபத்தைந்து முறை இருக்குது இப்போ நூற்றி இருபத்தைந்தின் இருபது சதவீதம் இருபத்தி ஐந்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நூற்றி இருபத்தைந்துலேருந்து இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணிடணும் இருபது சதவீதம் குறைப்பிற்கு பின் நூற்றி இருபத்தைந்து கழித்தல் இருபத்தைந்து சமம் நூறு ஓர் எண் என்னன்னு நமக்கு தெரியாது அதை நம்ம நூறுன்னு எடுத்துக்கிட்டோம் இருபத்தைந்து சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் நூறுடைய இருபத்தைந்து சதவீதம் இருபத்தஞ்சி அப்போ நூறு கூட்டல் இருபத்தைந்து சமம் நூற்றி இருபத்தஞ்சின்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இருபது சதவீதத்தை குறைக்கணும் நூற்றி இருபத்தைந்து இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி இப்போ நூற்றி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணிட்டால் நூறு தான் கிடைக்கும் நம்ம நூறு தான் எடுத்துக்கிட்டோம் ஃபைனலாக நூறு தான் கிடைச்சிருக்கு ஆகவே அந்த எண்ணில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இதுதான் ஆன்சர் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்குக்கான விடை விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்குக்கான விளக்கங்களில் கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ